வணக்கம், இது உங்கள் பிஜே எலக்ட்ரான். எனக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மாதிரி டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டிஸ்க்னு வர்றதுக்கு காரணமாக இருக்கிற முக்கியமான ஒரு பார்ட்ஸ் பொருளை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன பார்ட்ஸ் பொருள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். இதுவரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அந்த பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்களுடன் கூட வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். நண்பர்களே, டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டிஸ்கிண்ட் வர்றதுக்கு காரணமான முக்கியமான ஒரு பார்ட்ஸு எதுன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அது வந்து என்ன பொருள்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது இந்த மாதிரி சிடி, இந்த மாதிரி சிடியை நாங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிடியை போட்டு என்ன செய்வோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு லோடிங் என்று வரும். லோடிங் என்று டிவிடி பிளேயரில் டிஸ்பிளேயில் காட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் லோடிங் என்று காட்டினதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் என்ன காட்டணும்னு சொன்னால் நோ டிஸ்க் என்று வரும். அதாவது எங்களுக்கு டிவிடி பிளேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோடிங் என்று வந்தால் அங்கே பிளே ஆகி சிடி வந்து எடுக்கிறத காட்டணும். ஆனால் லோடிங் என்று சில வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் லோடிங் ஆகின்றதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டிஸ்க் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கான காரணம் இந்த பார்ட்ஸும் ஒரு காரணம். இது என்னென்று நான் இப்போது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீடி எடுக்காமலுக்கு நோ டிஸ்கண்ட் வர்றதுக்கு காரணம் என்ன சொன்னால் இந்த பார்ட்ஸ் பொருளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிவிடி பிளேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீடியை, இந்த சீடியை வந்து சுழற வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம், காரணமான பார்ட்ஸ்ன்னு சொன்னால் இந்த மோட்டர். இந்த மோட்டர் வந்து எங்களுக்கு டிவிடி பிளேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுழறாமலுக்கு நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோட்டர் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ண பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோட்டர் வந்து இந்த மாதிரி சுழறும். நல்ல வேகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுழறும். பாருங்கள் அது எப்படி சுழறும்னு நான் இப்போ காட்டுறேன்னு பாருங்கள் வீடியோவை. பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போது பாருங்கள் இதை நான் கனெக்ஷன் பண்ணுறேன். இதில் நோ டிஸ்கண்ட் வர்றதுக்கு காரணம் டிவிடி பிளேயில் இந்த மோட்டரும் ஒரு காரணமாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வேகமாக வந்து நாங்கள் அதாவது சிடியை போட்டு டோரை க்ளோஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மோட்டர் சுழறணும். இந்த மோட்டர் வந்து இந்த மாதிரி சுழற வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு லோடிங் என்று காட்டி டிவிடி பிளேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோடிங் என்று காட்டும். மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டிஸ்கண்ட் வர்றதுக்கு காரணம் இந்த மோட்டர். இந்த மோட்டரை வந்து நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிடி பிளேயில் வந்து நோ டிஸ்கண்ட் வர்றதுக்கு மூன்று பார்ட்ஸ் இருக்குது. அது மூன்று பார்ட்ஸும் வந்து என்னென்ன பார்ட்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அந்த வீடியோவையும் அது என்னென்ன பார்ட்ஸ்ன்னு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நோ டிஸ்கண்ட் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது இந்த மோட்டரை மாற்றிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டிஸ்கண்ட் வர்றதுக்கு காரணம் இந்த மோட்டர் வந்து நெடுகளும் வேலை செய்யறபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேஞ்சு போயிடும். தேஞ்சு போயிடும் அப்படி இல்லையே சொன்னால் இதுக்குல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடி ஓடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குல வந்து டஸ்ட் ஏறிடும். டஸ்ட் ஏறிடும், இதில் ரெண்டு பிரச்சனை வரும். ஒன்று தேஞ்சி சுத்தாமலுக்கு இது இறுகி போயிடும், இல்லைன்னு சொன்னால் டஸ்ட் ஏறும். நீங்கள் கிளியர் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையுன்னு சொன்னால் நீங்கள் புதிதாக வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டரை வந்து நீங்கள் மாற்றுறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதையும் மாற்றி பாருங்கள். இந்த மோட்டரை மாற்றியும் உங்களுக்கு நோ டிஸ்கண்ட் காட்டிங்கன்னு சொன்னால் அடுத்து வந்து என்னென்ன பார்ட்ஸை மாற்றி நீங்கள் நோ டிஸ்கன்ற ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்தோம்னாங்க நோ டிஸ்கண்ட் வர்றதுக்கு காரணமான முதலாவது பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நல்ல நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டிவிடியில் வந்து நோ டிஸ்க் காரணமாக இருக்கிற அடுத்த பார்ட்ஸ் பொருளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.